நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2020 டிசம்பர் மாதம் 9 சித்ரா நசரத்பேட்டையில் இருக்கும் நட்சத்திர விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் உள்ள சித்ராவின் கணவரான ஹேம்நாத் மீது அடுக்கடுக்கான மோசடி குற்றச்சாட்டுகளும் உள்ளன. ஆனால் ஜாமீனில் வெளிவந்த ஹேம்நாத்தோ தனது மனைவி மரணத்தில் அரசியலில் உள்ளவர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக மீடியா முன்பு சொல்லிவிட்டு தற்போது இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளார். இந்நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சித்ராவின் தாய் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் அவர் குறிப்பிட்டிருந்த சத்யா என்ற பெயர்தான் சித்ரா விவகாரத்தில் ஹாட் டாபிக்காக தற்போது மாறியுள்ளது. ஒரு காலத்தில் விபச்சார வழக்கில் பரபரப்பாக பேசப்பட்ட நடிகையான புவனேஸ்வரியுடன் தொடர்பில் இருந்தவர்தான் சத்யா என்கிறார்கள். இவரது வேலையே அரசியல் புலிகளுக்கு சின்ன சின்ன நடிகைகளை சப்ளை செய்வதுதான். கட்சி பாகுபாடு இல்லாமல் பல மந்திரிகள் சத்யாவை அணுகி உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். அரசியல் பெரும் புள்ளிகளுடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதால் ரியல் எஸ்டேட் தொழிலும் சத்யா அசுர வளர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் சத்யாவுடன் ஹேம்நாத்துக்கு தொடர்பும் ஏற்பட்டுள்ளது. கஞ்சா, செக்ஸ், போதை ஆகியவற்றில் மட்டும் வெந்து தணிந்து கொண்டிருந்ததாக கூறப்படும் ஹேம்நாத்துக்கு சித்ரா பழக்கமானதுக்கு பின்னால் பல காரணங்களும் உள்ளதாம். சின்ன திரையில் டாப் லிஸ்டில் ஜொலிக்கிக் கொண்டிருந்த சித்ராவுக்கு சத்யா மற்றும் சில மாஃபியா கும்பலுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. கூடவே கஞ்சா குடிபோதை பழக்கத்தையும் சித்ரா கற்றுக்கொண்டுள்ளாராம். திரைமறைவில் சித்ராவுக்கு தனிப்பட்ட நபர்களுடன் தொடர்பு இருக்கும் விஷயங்களை ஹேம்நாத்துக்கு தெரிந்துவிட்டதால் பயந்து போன சித்ரா ஹேம்நாத்தை காதலித்ததாகவும் ஆனால் திருமணம் செய்து கொள்வதில் அவருக்கு மனப்பூர்வ விருப்பம் இல்லை எனவும் கூறுகின்றனர். மேலும் சித்ராவின் அந்தரங்க விஷயங்களை தெரிந்து கொண்டதால் ஹேம்நாத்தும் பிசினஸ் மைண்டில் சித்ராவுடன் பழகி உல்லாசமாக இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. எல்லாத்தையும் விட உச்சமாக சித்ராவை விஐபிக்களுக்கு ஹேம்நாத் அனுப்பி வைத்ததாக அவரது நெருங்கிய வட்டாரத்தில் கூறப்பட்டதாக பிரபல புலனாய்வு பத்திரிகையில் தகவல் வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தன் விருப்பத்தைப் போல சித்ரா வாழ்ந்து வந்த சூழலில் ஹேம்நாத் கொடுத்த சித்திரவதையும் தன்னை பற்றிய தனிப்பட்ட ரகசியங்களை அவன் மூலம் கசிந்துவிடக் கூடாது என்பதாலேயும் தான் சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக அதே பத்திரிகையும் கூறியுள்ளது. சித்ராவின் உடலை பிரேத போசனை செய்த மருத்துவர் ஒருவர் இப்போது பணி ஓய்வும் பெற்றுவிட்டார். அவர் பகிர்ந்ததாக வெளியாகியுள்ள தகவலில் சித்ராவின் ஹேண்ட்பேக்கில் கஞ்சா நிரப்பப்பட்ட 15 சிகரெட்டுகளும் தீப்பெட்டி ஆகியவையும் இருந்துள்ளன. பட்டுப்புடவையில் பின்கழுத்து பக்கமாக சுருக்கு போட்டு கொண்ட சித்ரா தூக்கில் தொங்கிய போது அதனை அவிழ்க்க முயற்சித்துள்ளார் என்றும் அவரது முகத்தில் நகைக்கீரல்கள் ஏற்பட அதுவே காரணம் என்றும் அந்த மருத்துவர் விளக்கியும் உள்ளார்.